அந்தமையார் மகிழ்ந்திருக்கின்றேன். கொந்த தயவினார் அசைவிராதிருப்பேன். கொந்த வல்லமையார் மகிழ்ந்திருக்கின்றேன். கொந்த தயவினார் அசைவிராதிருப்பேன். கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே, கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே. என் உள்ளம் விரும்பினதை நீ எனக்கு தந்தீரே, உள்ளம் விரும்பினதை நீ எனக்கு தந்தீரே. நீ போதுமே என் இயேசுவே, உம்மால் தானே என் மழை வந்தது. நீ போதுமே என் இயேசுவே, உம்மால் தானே மேன்மை வந்தது. கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே, கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே. என் உள்ளம் விரும்பினதை நீ எனக்கு தந்தீரே, என் உள்ளம் விரும்பினதை நீ எனக்கு தந்தீரே. கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே, கேட்டேன் நீ மறுக்கவில்லையே. ஆண்டவர் யார் கேட்டா கர்த்தர் மறுக்க மாட்டார், யார் கேட்டா ஆண்டவர் மறுக்க மாட்டார், யார் கேட்டவுடனே ஆண்டவர் அவர்களுக்கு பதிலை கொடுப்பார், யார் கேட்டவுடனே அவர்களுக்கு பதில் கொடுப்பார். இல்லை யார் கேட்டால் ஆண்டவர் அவர்களுக்கு மறுக்காமல் எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் அவர்களுக்கு மறுக்காமல் யாருக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் என்ன செய்வார்னா, கேட்டவுடனே கர்த்தர் என்ன செய்வார், அவர்களுக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர் கூட யார் கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு அவங்க கேட்டவுடனே, அவங்க கேட்டவுடனே அந்த கேட்கறத மறுக்காமல் ஆண்டவர் கொடுப்பார். என்ன சொன்னப்போனா அவங்க கேட்கறத மறுக்க மாட்டார், அவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு என்ன செய்ய மாட்டார்னா ஆண்டவர் மறுக்க மாட்டார். எப்போ கேட்டாலும் அதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மறுக்க மாட்டார். ஆண்டவர் மறுக்காமல் நமக்கு கொடுக்கணும், நம்ம கேட்குறத ஆண்டவர் நமக்கு மறுக்காமல் கொடுக்கணும். இதை நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். யோவான் 11 அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பீங்கன்னா, யார் கேட்குறத ஆண்டவர் மறுக்காமல் கொடுப்பார், யார் கேட்குறத ஆண்டவர் மறுக்க மாட்டார் அப்படின்றத நீங்கள் யோவான் 11 அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா, யோவான் 11 அதிகாரம் 41 வசனத்தையும் 42 வசனத்தையும் பார்த்தோம்னா, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீ எப்போதும் எனக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா செவி கொடுக்குறீங்க என்றார். நீங்கள் எப்போதும் எனக்கு என்ன கொடுக்குறீங்க, செவி கொடு அப்படின்னு அர்த்தம். நான் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் மறுக்கலை. நான் எது கேட்டாலும் நீங்கள் என்ன செய்யலை, மறுக்கலை. நீங்கள் எப்போதும் எனக்கு செவி கொடுக்குறீர் என்றும் வாசி, நீ எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படி இப்படி சொன்னேன்னு சொல்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்கிறார், நான் எப்போ கேட்டாலும் என்ன செய்யலை, நீங்கள் மறுக்கலை. எப்போதும் எனக்கு என்ன செய்கிறீங்க, நீங்கள் எனக்கு செவி கொடுக்குறீங்க. நான் எப்போ கேட்டாலும் என்ன செய்யலை, நீங்கள் அதை மறுக்காமல் கொடுக்குறீங்கன்னு. அப்போ இயேசுவை கேட்கும்போதெல்லாம் பிதா மறுக்காமல் கொடுக்கறதுக்கு என்ன காரணம், அப்போ நம்ம கேட்டால் ஆண்டவர் மறுப்பாரா, அப்போ நம்ம கேட்டாலும் மறுக்காமல் ஆண்டவர் கொடுக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும், அப்போ இயேசு என்ன செஞ்சார், இல்லை அவர் இயேசுவாக இருக்கிறதுனால அப்படி செஞ்சா கொடுத்தாரா, இல்லை ஆண்டவரும் ஏதோ அவங்க கேட்குறத கொடுக்குறாருன்னா அப்படி ஏதோ அவங்க கூட இருக்கிறதுனால, இல்லை அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால, இல்லை ஏதோ ஒரு காரணத்தை பார்த்து ஆண்டவர் கொடுக்குறாரா.
அவரும் பாகுபட்சம் பார்த்து தான் கொடுக்குறாரா, இல்லை பாகுபட்சம் இல்லாமல் நம்ம கேட்குறத அப்போவே தேவன் கொடுக்குறாரா? ஏசு அழகாக சொல்கிறார், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியே, எப்போதும் எனக்கு செவி கொடுக்குறீர், கொடுக்க போறீர்னு சொல்லலை, செவி கொடுக்குறீர் என்றார். அப்படின்னா நான் இதுவரைக்கும் கேட்டதை நீங்கள் என்ன செய்யலை, இதுவரைக்கும் நான் கேட்டதை நீங்கள் மறுக்கலை. அப்போ தேவன் ஏன் மறுக்காமல் இயேசு கேட்குறத மறுக்காமல் கொடுத்தார், எதனால் மறுக்காமல் கொடுத்தார்? அப்போ மறுக்காமல் கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் இயேசுவாக இருக்கிறதுனால மறுக்கலை, அவரோடு தேவன் இருக்கிறபடினால் என்ன செய்யலைன்னா மறுக்கலை. ஆண்டவர் அவரோடு, பிதாவாகிய தேவன் இயேசுவோடு கூட இருக்கிறதுனால அவர் கேட்குறத அவர் மறுக்கலை. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தாருன்னா நம்ம கேட்குறத அவர் என்ன செய்ய மாட்டார், மறுக்க மாட்டார். நம்ம கேட்குறத அவர் மறுக்க மாட்டார். அப்போ யாரோடு இருக்குவார் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, யோவான் எட்டாம் அதிகாரத்தில் யாரோடு கூட அவர் இருப்பார், யாரோடு கூட அவர் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டுலேருந்து கூட இருபத்தி எட்டு இருபத்தொம்பது. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றோம், நான் என் சுயமாய் ஒன்று செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை அறிவீர்கள், என்னுடனே கூட இருக்கிறார். ஏன் அவர் என் கூட இருக்கிறார்? நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறதுனால அவர் என் கூட இருக்கிறார், என தனியாக இருக்கவர் விடலை. அப்போ யாரோட கூட இயேசுவுக்கு ஏன் கேட்ட உடனே மறுக்காமல் கொடுக்கிறார், அவர் கேட்டதை ஏன் மறுக்காமல் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, அவர் இயேசுவாக இருக்கிறதுனால மாத்திரம் கொடுக்கல, அவர் இயேசுவாக இருக்கிறதுனால கொடுக்கல. எதனால் கொடுக்கிறார்? தேவன் அவருடனே கூட இருக்கிறதுனால கொடுக்கிறார். எதனால் தேவன் அவர் கூட இருக்கிறார் அப்படின்னா, எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறார். ஒரு மனுஷனுக்கு பிரியமானதை அவர் செய்யலை, இல்லை ஒரு மனுஷனை பிரியப்படுத்தி இயேசு என்ன செய்யலைனா ஒரு நாள் செய்யலை. மனுஷனை பிரியப்படுத்தி அவர் ஒரு நாள் என்ன செய்யலை, அவர் செய்யலை. ஆண்டவரை இயேசு எப்போ பார்த்தாலும் அவருக்கு பிரியமானதை செய்யலை, இல்லை மனுஷர்களை பிரியப்படுத்தி செய்யலை, இவர்கள் அடுத்தவர்களுக்கு பிரியமானதையும் இயேசு செய்யலை. அவருக்கு பிரியமானதையும் இயேசு செய்யலை, அடுத்தவர்களுக்கு பிரியமானதையும் இயேசு செய்யலை, அடுத்தவர்களை பிரியப்படுத்தியும் இயேசு செய்யலை. அவருக்கு பிரியமானதையும் செய்யலை, அடுத்தவர்களுக்கு பிரியமானதையும் செய்யலை, அடுத்தவர்களை பிரியப்படுத்தியும் அவர் செய்யலை. அவர் என்ன செய்கிறாருன்னா, பிதாவுக்கு பிரியமானதை அவர் எப்போவாவது செய்யலை, எப்போதும் செய்கிறதுனால். அப்போ என்ன, எந்த காரியம் செஞ்சாலும் இது தேவன் பிரியப்படுறாரா, நான் செய்கிற காரியத்தில் தேவன் பிரியப்படுறாரா. இன்றைக்கி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் செய்கிறது ஆண்டவர் பிரியப்படுறாரா, மனுஷன் பிரியப்படாத போட்டோம், ஆனால் ஆண்டவர் பிரியப்படுறாரா, நம்ம செயல் ஆண்டவரை பிரியப்படுத்துதா, நம்மளுடைய எடுக்கிற காரியங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துதா. இன்றைக்கி மனுஷனை பிரியப்படுத்தி பழகிட்டு மனுஷனை பிரியப்படுத்தி பார்த்துட்டு நீ கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னா, அது ஒரு நாள் என்ன செய்யாதுன்னா, அது ஒரு நாள் நடக்காது. ஆனால் பிதாவுக்கு பிரியமானதை செய்யும்போது என்ன உண்டாகும்னா, அதில் தேவனும் பிரியப்படுவார், அதை தேவன் பிரியப்படுவார். ஒன்று சாமுவேல் அவன் வளர்ந்து பிதா அவன் மனுஷனுக்கு தேவனுக்கும் பிரியமானவளை செய்தார் அப்படின்னு சாமுவேல் பற்றி ஒரு வசனம் இருக்கும். எத்தனை அதிகாரம்? 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும். அப்போ கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறது மனுஷனை பிரியப்படுத்தும், ஆனால் மனுஷனுக்கு பிரியமான செய்யறது கர்த்தரை பிரியப்படுத்தாது. அவர் சொல்கிறார் பாருங்க, அவன் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும். அப்போ எது ஃபஸ்ட்டு? மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாது. நீ மனுஷரை பிரியப்படுத்திட்டுன்னா தேவன் பிரியப்பட மாட்டார், ஆனால் தேவனை பிரியப்படுத்திட்டா அதில் மனுஷன் பிரியப்படுவான்.
இன்னைக்கு மனுஷரை பிரியப்படத்தை பார்த்துட்டு ஐயோ அவங்க சங்கடப்படுவாங்க, இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதனால் என்ன செய்யலாம், நம்ம இப்படி செய்யலாம், இதை செஞ்சால் திருப்திப்படுத்தலாம், இதை செஞ்சால் திருப்திப்படுத்தலாம். மனுஷனை மட்டும் நீ ஒரு காலம் திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. மனுஷனை நீ ஒரு காலம் திருப்திப்படுத்தவே முடியாது. மனுஷர்களை ஒரு நாளும் நீங்கள் திருப்திப்படுத்துவோன்னு சொன்னால் நம்ம ஏமாந்து போயிடுவோம். மனுஷர்களை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அதில் ஒரு குறை வந்துடும், அதில் ஒரு குறைய சொல்லிவிடுவாங்க. இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் தேவனுக்கு பிரியமானதை நம்ம செஞ்சிட்டோன்னா அதில் மனுஷன் பிரியப்படுவாங்க. அப்போ யார் செய்வார்னா அங்கே போகிறார், அவர் வளர்ந்து சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்தார். அந்த வளர்ச்சி தான் என்ன செய்யும்னா, அப்போது நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன்னு என்ன அர்த்தம்னா, நான் இன்னும் வளரலன்னு அர்த்தம். நான் ஒரு குழந்தை, நான் இன்னுமே மனுஷரை பிரியப்படுத்த பார்க்குறேன், மனுஷர்களுக்கு என்ன பிரியமாக நடக்க பார்க்குறேன், ஊரை பிரியப்படுத்த பார்க்குறேன், உலகத்தை பிரியப்படுத்த பார்க்குறேன், உலகத்துக்கு பிரியமாக நடக்க விரும்புகிறேன்னு. ஊரையும் உலகத்தையும் பிரியப்படுத்தமுன்னா நம்ம இன்னும் வளரலைன்னு அர்த்தம். நம்ம இன்னும் வளரலை. சாமியல் எப்போ என்ன அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? சாமியன பிள்ளையாண்டான், சாமியன பிள்ளையாண்டான் வளர்ந்து, பெரியவனாக வளர்ந்து. நீ வளர்ந்ததுக்கு அடையாளமே யாரை திருப்திப்படுத்துற? சரீரத்தில் வளர்ந்துடலாம், உருவத்தில் வளரலாம், வயசாகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரீரம் வளர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் சாமுவேலும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்தான். அந்த வளர்ந்தனுடைய செயல்பாடு என்ன? அவன் கர்த்தரையும் மனுஷருக்கு பிரியமா. ஃபஸ்ட் என்ன, கர்த்தரை பிரியப்படுத்தப்பா. இயேசு எங்கேயும் என்ன செய்யணும், தனக்கு பிரியமானதை செய்யலை, மற்றவளை பிரியப்படுத்தியும் செய்யலை, மற்றவளுக்கு பிரியமானதையும் செய்யலை, மற்றவங்களுக்கு பிரியமானதையும் செய்யலை. ஆனால் என்ன பிரியப்படுறார் அவர் சொல்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை அவர் எப்போவாவது செய்யலை, அவர் எப்போதும் செய்கிறவர். அப்போ பிதாவுக்கு பிரியமானதை எப்போதும் செய்கிறபடினால அவர் என்ன செய்யலை, நான் தனியே விடலை. அவர் கேட்குற ஒன்றையும் பிதா மறுக்கவே இல்லை. இனி நம்ம கேட்குறத கர்த்தர் மறுக்காமல் கொடுக்கணுமா? என்ன கேட்டாலும் சரி, நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா, அதை மறுக்காமல் கொடுக்க விரும்புகிறா. அப்படி மறுக்காமல் கொடுக்க வருமன்னா மனுஷனை பிரியப்படுத்தாத, மனுஷனுக்கு பிரியமாய் நடக்காத, மனுஷனுக்கு பிரியமாக நடக்காத, உனக்கு பிரியமாக இருக்கணும்னு நடக்காத, நமக்கு பிரியமாயே நம்ம நடந்துடக்கூடாது, நமக்கு பிரியமாக நடந்துடக்கூடாது, மனுஷர்களுக்கு பிரியமாய் நடந்துடக்கூடாது, மனுஷர்களை பிரியப்படுத்தி நடந்துடக்கூடாது. இந்த மூணையும் செய்யாமல் இருந்துட்டு ஒன்றை மட்டும் செய். என்ன செய்? பிதாவை மட்டும் பிரியப்படுத்து. நீ பிதாவை மாத்திரம், பிதாவுக்கு பிரியமானதை மட்டும் நீ செஞ்சிட்டுனா ஒரு நாளை உன்னை விட்டு ஆண்டவர் விலகவே மாட்டார், உன்னை தனியாக இருக்கவே விட மாட்டார். அவர் தனியாக இல்லைனா, உன்னை விட்டு விலகலைன்னா நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். நம்ம என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார், நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். நீ ஏன் நமக்கு கொடுக்கலன்னா, இன்றைக்கி நமக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சுட்டு இல்லை நமக்கு பிரியமானதை நம்ம கேட்கணும்னா அதில் ஒரு நாள் கர்த்தனை செய்ய மாட்டேன்னா கொடுக்க மாட்டார், ஒரு நாள் கொடுக்க மாட்டார், நம்ம கூட இருக்கவும் மாட்டார், நம்ம கூட இருக்கவும் மாட்டார். நம்ம வளர்ந்ததுக்கு அடையாளமே பிதாவுக்கு பிரியமானது. சாமியல் பிள்ளை வளர்ந்தான், அவன் வளர்ந்ததுனால என்ன செஞ்சான்னா அவன் தான். இன்றைக்கி சரீரம் வளர்ந்துச்சு பிரயோஜனம் இல்லை, இன்றைக்கி ஆவியில் வளர்ந்துருக்கிறோமா? ஆவியில் வளர்ந்துருக்கிறோமா? நியாயாதிபதி ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நியாயாதிபதி 13 கூட வசனம் இருக்கு இல்லையா, சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். நியாயாதிபதிகள் 13, நியாயாதிபதிகள் 13:24 நினைக்கிறேன், நியாயாதிபதி 13:24. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளையே பிள்ளையாக இருந்து வளர்ந்தது. பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவர் கூட இல்லை, பிள்ளையாக முதல்ல இருந்துச்சு, இப்போ அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு, வளர்ந்துச்சு. அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். எப்போ ஆசீர்வதிக்கிறாரு? வளர்ந்தா தான், வளர்ச்சி இருக்கணும். இன்னைக்கு 10 வருஷம் சபைக்கு வந்தாச்சு, ஒரு வளர்ச்சியும் இல்லை. 15 வருஷம் சபைக்கு வந்தாச்சு, ஒரு வளர்ச்சியும் இல்லை. 8 வருஷம் சபைக்கு வந்து என்ன வளர்ச்சி? சரீரம் வளர்ந்துருக்கு, வயசு ஓடி இருக்கு, வளர்ச்சி என்ன? நீ எதில் வளர்ந்துருக்கிற, என்ன சுபாவத்தில் வளர்ந்துருக்கிற? வளர்ந்ததுக்கு அடையாளமே கர்த்தரை பிரியப்படுத்துறியா, மனுஷனை பிரியப்படுத்துறியா? நீ இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துறவங்களா இருந்தா நம்ம இன்னும் வளரலைன்னு அர்த்தம். நீ ஊர் உலகத்தெல்லாம் பிரியப்படுத்தி நீ ஒரு நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாதுன்னா வாங்கவே முடியாது.
ஊரையும் உலகத்தையும் பிரியப்படுத்திட்டு அவன் தப்பு நினச்சிக்குவான், இவன் தப்பு நினச்சிக்குவான், இவதனா சொல்லுவான், அமைதனா சொல்லுவான் அப்படின்னு நினச்சி ஊரையும் உலகத்தையும் நீ பிரியப்படுத்திட்டு கர்த்தரிடத்துலேருந்து எந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்க முடியாது. ஆண்டவரிடத்துலேருந்து எந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாதுன்னா நீ வாங்கவே முடியாது, நம்ம வாங்கவே முடியாது, நம்ம கேட்கறதுக்கத்தை கொடுக்கவே மாட்டா. நீ உலகத்தில் பிரியப்படுத்தின, நீ ஊரால் பிரியப்படுத்துகிற, நீ மனுஷனால் பிரியப்படுத்துகிற, நீ அந்த போட்ட போய் வாங்கிக்கிற கற்று விட்டுட்டு போயிட்டே இருந்துருவார். அப்போ ஒன்று நம்ம செய்யணும், பிதா ஏசன் செஞ்சார் பிதாவுக்கு பிரியமானதை அவர் எப்போவாவது செய்யலை, ஆடி ஒரு நாள் அம்மாவை சொன்னாலும் செய்யலை, எப்போ செய்கிறாரு எப்போதும். அவர் வாழ்க்கையில் எந்த காரியமானாலும் சரி, அவர் பேசுறதுனாலும் சரி, போகிறதாலும் சரி, வர்றதாலும் சரி, முடிவெடுக்கிறதாலும் எந்த காரியம் வந்தாலும் சரி, பிதாவுக்கு பிரியமா, பிதாவுக்கு பிரியமா, இதில் ஆண்டவர் பிரியப்படுறாரா, இதை செஞ்சால் ஆண்டவர் பிரியமாக இருக்குமா என்பதை பார்த்து பார்த்து என்ன செஞ்சார்னா ஆண்டவர் செஞ்சார். இப்போ பிதாவுக்கு எது பிரியும், பிதாவுக்கு எது பிரியும், இப்போ இயேசுடைய வாழ்க்கையே பார்ப்போமே, பேசுவை பார்த்து பிதா எந்த காரியத்தை பார்த்து நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னு மத்தேயுவின் சுவிசேஷம் எந்த காரியத்தை அவர் பார்க்குறார், மத்தேயுவின் சுவிசேஷம், மத்தேயுவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் நாலாவது வசனம் அஞ்சாவது வசனம் பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது வசனம் கூட அவர் பேசுகையில் ஒளியில் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறார், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்றார் என்றது இல்லையா. இவரில் நான் என்னவாக இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன், இவர் செய்த எதை பார்த்து பிரியமாக இருக்கிறேன், இவர் செஞ்ச செயலில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ இயேசு என்ன செஞ்சார், இயேசு என்ன செஞ்சார், சொல்கிறத கேட்டார், இயேசு என்ன செஞ்சார், சொல்கிறத கேட்டார். இயேசுக்கே சொல்லணுமா அப்படின்னா இயேசு என்ன என்ன செஞ்சார், பிதா என்ன சொல்கிறாரு, இவரில் நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னா இல்லை இவனா, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், என்னங்க அவர் மேலே பிரியமாக இருக்கிறீங்க, அவர் என்ன செஞ்சார் நீங்கள் பிரியப்படுறது அப்படின்னு கேட்டால், இப்போ ஏசு ஒன்றாங்க ஜோமனில்லை, ஏசக ஒன்றும் போல, ஏசக ஒன்று செஞ்சா சொல்கிறத கேட்டார். முதல் ரெண்டு வசனம் 6 நாளைக்கு பின்பு ஏசு பேதுருபையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போனார், மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசும்படி அவர்களுக்கு காணப்பட, யார் பேசுறது, இயேசுவாக இருந்தால் அவரே வானத்தை பூமியை படைத்த கடவுள், அவர் தான் உண்மையான கடவுள். ஆனால் அந்த கடவுளுக்கு பேசுறதுக்கு யார் வராருன்னா ரெண்டு பேர் வராங்க, ரெண்டு பேர் யார், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். இன்றைக்கி நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு விருப்பம் இருக்கா, அது யார் சொல்கிறத கேட்கணும், தேவன் ஊர் வளர்த்துற சொல்கிறத கேட்கல, இயேசு யார் சொல்கிறத கேட்டார், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு விருப்பம் இருந்தால் கர்த்தர் பிரியப்படுவாருங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், நீ யாரோ சொல்கிறதில்லை, இன்னைக்கு யூடியூப்பில் சொல்கிறதில்லை, இன்னைக்கு எங்கெங்கயோ சொல்கிறதில்லை, இன்னைக்கு யாரோ சொல்கிறதே இல்லை இல்லையா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு யார் யாரையோ சொல்கிறது இல்லை, இன்னைக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு விருப்பம் இருக்கா. ஏன் எத்தனை நாளுக்குறாரு, இன்னும் சொல்லப்போனால் 3 நாள் அங்கே தங்கியிருக்கணும், வேதனைப்படி பார்த்தா 3 நாளது கணக்குது அப்படின்னு சொன்னால் 1 நாளாக தங்கியிருக்கார், என்ன தங்கியிருக்கு, எதுக்கு மேலே போயிருக்கிறாரு, சொல்கிறத கேட்கறதுக்கு போகிறார். ஏசு எதுக்கு போனார், ஏசு மறுபம் மலைக்கு போனார், எதுக்கு போனார், இவர் தான் சொல்லிட்டு வரதுக்கு போனாரா, சொல்கிறத கேட்டு வரதுக்கு போனாரா, ஏசு போனார்ல ஆரம்ப மறுபம் மலைக்கு போனார்ல எதுக்கு போனார், இப்போ மலை என்பதுனா சபையின் அர்த்தம், இப்போ சபைக்கு எதுக்கு நம்ம வரோம், நமக்கு சொல்கிறத கேட்கறதுக்கு வரணும், நமக்கு சொல்கிறத கேட்கறதுக்கு வரணும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறத கேட்கறதுக்கு வரோம், என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன அறிவுரை சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஆலோசனை சொல்கிறாங்க,
எனக்கு என்ன புத்திமதி சொல்கிறாங்க, என் தவறை எதை கடிஞ்சிக்கிறாங்க, நான் செஞ்சது எதை தப்புன்னு சொல்கிறாங்க, நான் செஞ்சதை எதை பாராட்டுறாங்க, நான் செஞ்சதை எதை சரின்னு சொல்கிறாங்க, எதை செஞ்சதை இன்னும் இது இப்படி சரி பண்ணல சரி பண்ணுறாங்க, நான் செஞ்சதை சரி பண்ணுறதற்குதா, நம்ம செஞ்சதை சரி பண்ணுறதற்குதா, இதை இப்படி செஞ்சுருக்கணும், இதை இப்படி செஞ்சுருக்கணும், இதை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, சரி பண்ண முடியுமா, நம்ம செஞ்சதை எப்படி சரி பண்ணுறாங்க, நம்ம செஞ்சதை எதை சரின்னு சொன்னாங்க, நம்ம செஞ்சதை எதை தப்புன்னு சொன்னாங்க, நம்ம எதை செஞ்சதை மாற்றி செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் நம்ம சபைக்கு வரோம், இன்னைக்கு யார் சபைக்கு வர்றது, இன்னைக்கு சபைக்கு வர்றது ஆண்டவருக்கு பிரியமல்ல. இப்போ அங்கே யார் யார் போனாங்க, பேதுரு தானே போனார், யோவான தானே போயிருக்கிறாரு, யாக்கோபு தானே போயிருக்கிறாரு, இப்போ இவங்களை பார்த்து சொல்லியிருக்கணும்ல, என்னென்ன இவர்களில் நான் பிரியமாக இருக்கு அப்படி சொல்லியிருக்கணும்ல, சொல்லது பழங்கதா. இப்போ அங்கே யார் யார் போயிருக்கிறாங்க, இயேசு மட்டும் போல, யார் யார் போயிருக்கிறாங்க, பேதுரு போயிருக்கிறாரு, யாகோபு போயிருக்கிறாரு, யோவான் போயிருக்கிறார். இப்போ பிதா என்ன சொல்லியிருக்கணும், இவர்களில் அப்படி தான் என்ன சொல்லியிருக்கணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, இவர்களில் இவரிலா, பைபிள் என்ன சொல்லுது, இவர்களில் அப்படியா, இவரில் இல்லையா. அப்போ மற்ற மூணு பேர் சர்ச்சு தானே போயிருக்கிறாங்க, மறுரூபம் மலைக்கு தானே போயிருக்கிறாங்க, அவங்களும் இயேசுவோட தானே இருக்கிறாங்க, அவங்களும் தேவசனம் காத்திருக்கிறாங்களே. ஆனால் இவங்க போனது வேற, அவர் போனது வேற. இவங்க போனது வேடிக்கை பார்க்க போனாங்க, இவங்க போனது என்ன போனாங்க, பைபிள் சொல்ல அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அப்படித்தானே, அவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக. அப்ப இவங்க, அப்ப இவங்க இந்த மூணு பேர் எதுக்கு போனவங்க, வேடிக்கை பார்க்க போனவங்க. நீங்க சபைக்கு போற கூட்டம் எதுக்கு போகுது, வேடிக்கை பார்க்க போற கூட்டம் இருக்கு. சபைக்கு எதுக்கு போறோம், இன்னைக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு. சடிக்கு எதுக்கு போறோம், டைம் பாஸ் பண்றதுக்கு. சபைக்கு எதுக்கு போறோம், கிறிஸ்தவங்கள மாறிட்டோம், தெரிஞ்சோ தெரியாம ஞானசரம் எடுத்துட்டோம், கிறிஸ்தவங்கள மாறிட்டோம், அதனால சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். அதுக்கு தானே வரோம் சர்ச்சுக்கு, சர்ச்சுக்கு எதுக்கு வர, சொல்றத கேட்கறதுக்காக வர சர்ச்சுக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சபைக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறேன் நான் கேட்கணும், எனக்கு அறிவுரை வேணும், எனக்கு இந்த இந்த காரியத்தை தெளிவாக முடிவெடுக்க முடியல, இதுக்கு ஒரு முடிவெடுக்கிறது எனக்கு ஆலோசனை வேணும், இதுக்கு எனக்கு எனக்கு கடிந்து கொள்ளுதல் வேணும், நான் செஞ்சது சரியா தப்பான்னு சொல்லணும். எத்தனை பேர் சொல்கிறத கேட்கறதுக்கு வர்றவங்க, இல்லை ஒரு காரியத்தை நான் எப்படி செய்யணும் ஒரு காரியத்தை. இப்போ எதுக்கு வந்துருக்கிறாங்க அவங்க, அவங்க மூணு பேர் எதுக்கு, ரெண்டு பேர் எதுக்கு வந்தாங்க, அவர் எருசலேமில் சிலுவையின் பாடு நிறைவேற்றுவதை குறித்து அவரோட சம்பாசிக்க வந்திருக்கிறாங்க. இப்படி தான் நீங்கள் செய்யணும், இதை நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. சொல்ல வந்திருக்கிறது யாரு, ரெண்டு மனுஷங்க. கேட்கறது யாரு, சர்வபலமில் ஆண்டவர். இன்னைக்கு சொல்றத கேட்கறதுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு, சொல்றத கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் விருப்பத்தோட கேட்குறோம். இன்னைக்கு ஏன் தேவன் மேலே பிரியப்படலைன்னா, சொல்றத கேட்கறதுக்கே விருப்பப்படலையே, சொல்றத கேட்கவே விருப்பப்படலையே. ஏஸ் ஆறு நாள், இப்போ ஆறு நாள் வேலை, ஏழாவது நாள் போயிருக்கிறேன். பைபிள் எப்படி முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது, முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது, ஆறு நாளைக்கு பின்பு நாம் என்னைக்கு சபைக்கு வரோம், ஆறு நாளைக்கு பின்னாடி சர்ச்சைக்கு வரோம் இல்லையா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை எதுக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு எதுக்கு சர்ச்சைக்கு வரோம், அவர் போயிருக்கிறார், மலைக்கு போயிருக்கிறார், ஆறு நாளைக்கு பின்னாடி போயிருக்கிறார், ஆறு நாள் இருக்கிற வேலை முடிச்சுட்டு ஏழாவது நாள் சர்ச்சைக்கு போயிருக்கிறார். எதுக்கு போனார், சொல்றத கேட்க போயிருக்கிறார். ஒரு கதை நான் எப்படி செய்யணும், நான் அதை எப்படி செய்யணும், நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அதை எப்படி செய்யணும், நான் சரியா செய்யணும், நான் நேர்த்தியா செய்யணும், நான் செம்மையா செய்யணும், இது கரெக்டா இருக்கணும் என்பதை அவருக்கு தெரியாதா, இப்போ இயேசுக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாத ஞானமா, அவர் தானே ஞானமே, ஞானமே அவர் தானே. ஞானமாக்கிற வரைக்கே சொல்றதுக்கு ரெண்டு பேர் தேவைன்னா நமக்கு எப்படி பேர் தேவை, ஞானத்துக்கே ரெண்டு பேர் சொல்லணும்னு சொன்னா நமக்கு யார் சொல்றது, நமக்கு யாருமே சொல்ல தேவையில்லைன்னா நம்ம இயேசுவோட பெரிய ஆளுங்கன்னு அர்த்தம். எனக்கு யாருமே சொல்ல தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன்னா நீ இயேசுவோட பெரிய ஆளுன்னு அர்த்தம். இயேசுக்கு ரெண்டு பேர் வேணுமே தேவை சொல்றதுக்கு, ஒரு காட்சி எப்படி செய்யணும், இயேசு நடத்த போறாரு, அவங்க அப்பா சொல்லிதான் அனுப்புனாரு இல்லையா, இதான் சொல்லிதான் அனுப்புனாரு, எதுக்கு வந்தாரு, நீ சிலுவை பூமியில் என்ன செய்யணும், போய் சிலுவை மறிக்கணும் சொல்லி தானே அனுப்பினாரு, அப்படி சொல்லி அனுப்பியிருந்தோம். இப்போ ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, உட்காந்து சொல்லி நிற்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனா மூணு நாளாக சொல்லி நிற்கிறாங்க அங்கே உட்காந்துன்னு. அப்புறம் நமக்கு என்ன விளங்க, இன்னைக்கு நமக்கு யார் சொல்கிறது, சொல்கிறத கேட்கறதுக்கு இன்னைக்கு விருப்பம் இருக்கா, யார் சொல்கிறத கேட்க விருப்பப்படணும்,
ஆபிரகாம் சொல்ல விருப்பப்போ கேட்டார். யார் கேட்டார்? மனைவி சொன்னதை கேட்டார் இல்லையா? ஆதாம் கேட்டார். யார் சொன்னதை கேட்டார்? மனைவி சொன்னதை கேட்டார் இல்லையா? இவங்க ரெண்டு பேருக்கு யார் சொன்னது கேட்க காதல் விடல? ஆண்டவர் சொல்றத காதல் விடல. ஆத்துக்காரி சொல்றதான் காதல் விடுது. ஆண்டவர் சொல்றதை விட ஆத்துக்காரி சொல்றதான் காதல் விடுது இன்னைக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்ல காதல் விடல. அல பார்த்தார், விட்டுட்டார், போ. அது எதான் சொன்னா? வேற படிக்கிட்டு போ. எதில் கத்தல் பிரியப்பட மாட்டார்னா, ஆண்டவரை சொல்றதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்றதுல முக்கியத்துவம் கொடுப்பண்ணா. அடுத்தவங்க சொல்றது எது சம்மந்தப்பட்டிருக்கணும்? ஆண்டவர் சொன்னதோட சம்மந்தப்பட்டிருக்கணும். நமக்கு யார் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, அவங்க சொல்றது இந்த வேதத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும், உபதேசத்தோட சம்மந்தப்பட்டிருக்கணும், சத்தியத்தோட சம்மந்தப்பட்டிருந்து நம்ம செய்வன சொன்னா அந்த காரியத்தில் கத்த பிரியப்படுவார். இயேசுல பிரியப்பட்டார். எதில் பிரியப்பட்டார்? அவர் ஊரெல்லாம் ஊழியமனர் அதில் பிரியப்பட்டன்னு சொன்னாரா? இயேசு தலைசாக இடமில்லாமல் ஊழியமன்னார் பண்ணாரா? இயேசு தலைசாக ஊழியமில்லாத நேரமில்லாமல் ஊழியமன்னார் பண்ணாரா? பண்ணாரா? நைட்டு பகல உழைச்சார் உழைச்சாரா? அதை பார்த்து என்னைக்கு பிதா பார்த்து வெறி கொடுப்பா நான் பிரியப்படுறேன் அப்படி சொன்னார். எதை பார்த்து சொல்கிறாரு? சொல்கிறத கேளு, முதல்ல சொல்கிறத கேளு. சொல்கிறத கேட்கறதுல விருப்பப்பட்டனா பிதா உன் காரியத்தில் மகிமைப்படுவார், பிதா உன் காரியத்தில் செய்வார், பிரியப்படுவார். யார் சொல்கிறத கேட்கணும்? யார் யாரோ சொல்கிறத கேட்கறது இல்லை. இவங்க ரெண்டு பேர் யார்? இவங்க ரெண்டு பேரும் யார்? மோசேவும் எலியாவும் யார்? தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். நீ யார் சொல்கிறத நம்ம கேட்கணும்? தேவனால் அனுப்பப்பட்டவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். தேவனால் அவர் தான் சொல்லி அனுப்புறார். இதை போய் சொல்லு, அவர் இப்படி போய் சொல்லு, இதை செய்ய சொல்லு, இப்படி பண்ண சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்புறார். ரெண்டு பேரும் இதை சொல்கிறாங்க. அந்த ரெண்டு பேரும் சொல்கிறத பைபிள் அழகாக சொல்லுது. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் மோசேவும் எலியாவும். அப்பொழுது மோசேவும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக. இப்போ யார் பேசுறது? மோசேவும் எலியாவும் பேசுறாங்க. கேட்கறது யாரு? இயேசு உட்கார்ந்து கேட்கிறார். மோசே இவரே ஊரெல்லாம் பிரசங்கம் பண்றவர். யாரு? இயேசுவே ஊர் உலகத்தெல்லாம் பிரசங்கம் பண்றவர். 12 வயசுல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி பிரசங்கம் பண்றவருக்கு யார் வந்து பிரசங்கம் பண்றாங்க? மோசே எளியும் பிரசங்கம் பண்றாங்க. கேட்டார பிரசங்கத்தை. நீ எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்க விருப்பம் இருக்கு? நீ பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அடையாளம் என்ன? நீ பிரசங்கத்தை கேட்கறேன்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும்ல. என்ன அடையாளம்? நீ எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்பத அந்த அடையாளம் இருக்குது. நீ என்ன இல்லைன்னா கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. கேட்கறதுக்கு கேட்க விருப்பம் இல்லை. நம்ம கேட்கலை. அதனால் என்ன செய்கிறோம்? அவருக்கு பிரியமானதை செய்யலை, நமக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சுன்னு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். நமக்கு பிரியமானதை செய்கிற வரைக்கும் தேவன் ஒரு நாள் பிரியப்பட மாட்டார். அந்த பிரியப்படலைன்னா நம்ம கூட இருக்க மாட்டா. அவர் கூட இல்லைன்னா நம்ம கேட்கறத கர்த்தர் ஒரு நாளும் கொடுக்க மாட்டா. நான் கேட்கறத மறுக்காமல் கர்த்தர் கொடுக்கலன்னா அவர் என் கூட இருக்கணும். எப்போ கூட இருப்பா? அவருக்கு பிரியமானதை செஞ்சா அவர் கூட இருப்பா. எது அவருக்கு பிரியும்? அவரால் அனுப்பப்பட்டவங்க சொல்றத கேட்கறது பிரியும். அந்த கர்த்தர் செஞ்சினா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கண்களை மூடுவோம். நேரில் எனக்கு முடிக்கிறேன். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே, கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே, என் உள்ளம் விரும்பினதை நீ எனக்கு தந்தீரே. நம்ம கேட்கறத கர்த்தர் மறுக்காம கொடுக்கணும். நம்ம கேட்கறத கர்த்தர் மறுக்காம கொடுக்கணும். யாருக்கு மறுக்காம கர்த்தர் கொடுப்பார் தெரியுமா? அவருக்கு. அவரோட கூட அவர் கூட இருக்கணும். பிதா தேவ நம்ம கூட, ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட இருந்தா நம்ம கேட்கறது நமக்கு மறுக்காம கிடைக்கும். எப்ப அவர் கூட இருப்பார்? எப்ப அவர் நம்ம கூட இருப்பார்? அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். எனக்கு பிரியமானதை செய்யறதில்லை. யார் யாருக்கோ பிரியமானதெல்லாம் செய்யறது இல்லை. உலகத்தை பிரியமானது இல்லை. ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரியமானதை இல்லை. பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்யணும். இதில் பிரியப்பட்டவர் பிதா. அவரால் அனுப்பப்பட்டவர்கள் நமக்கு சொல்கிறத
நம்ம கேட்கறதுல பிரியப்படுறார். கேட்கறதுனா ஒரு காதல் கெட்டு போயிடுறதில்லை, அதை கேட்டு அப்படியே செய்யணும். அப்படிப்பட்ட மனநிலையோடு கேட்கணும். இது என்ன சொல்கிறாங்க, அதை கேட்டு நான் அப்படியே செய்வேன், எனக்கு சொல்கிறத கேட்டு நான் அப்படியே செய்வேன், அந்த மனநிலையோடு கூட கேட்கிறவர்களில் பிரியப்படுகிறார். இந்த பிரியம் நீ எவ்வளோ பேர் நான் கேட்க ஆண்டவர் பிரியப்படுவார்னு சொல்ல முடியணும் நீங்கள் பாருங்கள். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உம்மை நோக்கி பார்க்குறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யாமல் போனதுனால தான், நாங்கள் கேட்டதை நீங்கள் கொடுக்கலை, நாங்கள் கேட்டதை மறுத்துட்டீங்க, நாங்கள் கேட்டதை நீங்கள் கொடுக்கலைன்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம், நாங்கள் உணர்கிறோம். இந்த காலை வேளையில் இனி மனுஷனை பிரியப்படுத்த மாட்டோம், உலகத்தை பிரியப்படுத்த மாட்டோம், உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை நம்பி எங்களை ஆசுவதிங்க சாமின்னு சொல்லி உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். அன்றைக்கு இயேசு கேட்டதை நீங்கள் மறுக்கலை, இயேசு எதை கேட்டாரோ அதை ஒன்று கூட நீங்கள் மறுக்கலை. அதனால் அவர் சொன்னால், நீ எப்போதும் எனக்கு செவி கொடுக்குறீங்க, நான் கேட்டதை ஒன்று கூட நீங்கள் மறுக்கலைப்பான்னு. அதே கருத்தை இந்த காலை நாங்களும் கேட்குறோம்ப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு போராட்டத்தோடு வந்திருக்கிறாங்க, ஏதோ இடத்துல கேட்டு வந்திருக்கிறாங்க சாமி. உங்களோட அவங்க வாயில் கேட்டு வந்திருக்கலாம், இல்லை உள்ளத்தில் கேட்டு வந்திருக்கலாம். ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எதை நம்முடைய பிள்ளைகள் கேட்டு உம்மிடத்தில் வந்தாங்களோ சாமி, ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எதை உம்மிடத்தில் கேட்டு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, அதை ஒரு நாளும் நீங்கள் அவங்களுக்கு மறுக்காமல் கொடுத்துருங்கப்பா. இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் எதையெல்லாம் கேட்டு வந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கேட்டு வந்திருக்கிறாங்களோ, எப்படியெல்லாம் கேட்டு வந்திருக்கிறாங்களோ, அவங்க கேட்டதை இந்த காலை வேளையில் ஆண்டவரே மறுக்காமல் நீங்கள் கொடுத்துட வேண்டும் என்று சொல்லி, மறுக்காமல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறமுடைய ஊழியக்காரன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்ன தேவையோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன ஜபத்தோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறாங்களோ, இவங்க கேட்குற எல்லா காரியத்தையும் இந்த காலை வேளையில் கர்த்தருங்க மறுக்காமல் தர வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், நான் ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறேன். கரம் கூட இருக்கட்டும், நாம மையப்பட்டோம், தலைமுறை கை வச்சுக்கோங்க. நான் சின்ன ஜோமணி முடிக்கிறேன். தகப்பனேம நன்றியோட துதிக்கிறோம். இயேசுவி நாமத்தினால் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, என்ன தேவையோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்களோ, அத்தனை தேவைகளையும் இந்த காலை வேளையில் இவங்க கேட்குற ஒன்றையும் கர்த்தர் மறுக்காமல் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை தேவனி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சமூகத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். சமூகத்தில் இருந்து ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும், தேவன் நடத்தும். உன் நாமத்தை மட்டும் உயர்த்தி காத்துக்கொள்ளுங்க. இவங்க கேட்கிற ஒன்றையும் மறுக்காமல் கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்க. கிருபை தாங்கட்டும். இயேசுவி நாமத்தை விட தாழ்த்தி விட கரத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். ஜபங்கேடு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே.